ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம் இப்போ லின்னு சியா ஒரு போஸ்ட் போட்டிருக்கவும் அதை பார்த்துட்டு இப்படி சும்மா இருப்பான் அந்த அளவுக்கு கொண்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுட்டு கடலை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இன்னுமா ரிப்ளை வரலன்னு எடுத்து பார்க்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டா இவனியே எவ்வளோ தைரியம் தான் என்னையே எப்படி பண்ணுவா பாத்துக்கிறவளன்னு சொல்லிட்டு உழுந்து வாரிட்டு இருக்கான் இந்த பக்கம் அம்மா என்னடி இப்படி இழைச்சு போயிட்டுன்னு சொல்லி கேட்க மா நானே குண்டாயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க எப்படி சொல்றீங்கிறா எனக்கு தெரியாதா நீ இழைச்சு போயிருக்கிறது ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை ஹெல்த்தியாக ஹாப்பியான லைஃப் வாழணுங்கிறது ஆசை லைஃப்ங்கிறது எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரே விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சீக்கிரமாவே நீ உனக்கான ஒரு ஆளை மீட் பண்ணதான் போறேன்னு சொல்லி சொல்ல மா மா அவன் எல்லாம் நீங்க மீட் பண்ணுவீங்களானே தெரியாதுங்கிறா என்னடி பேசுகிற கல்யாணங்கிறது ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அத்தியாவசியம் இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ அவன் பேரண்ட்ஸோட போட்டோ வச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு நம்ம ஹீரோனோட அம்மா வேற கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மாக்கு பயங்கரமா அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்போதைக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா கிடையாது இல்லையா ஸோ எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு புக்குள்ள அந்த போட்டோவை வைக்கிறான் இங்க நம்ம சியாக்கு லைவ்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காளா சோ நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி லொகேஷனை ஷேர் பண்ண கண்டிப்பா நான் வந்துடு சொல்லிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கா இப்ப நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அம்மா கிளம்பிட்டாங்க ஊருக்கு முன்னாடி விட இப்பெல்லாம் ரொம்ப சொல்லி ரொம்ப பிசியாடுவேல் பண்ணமா உங்க மக பிசினஸ் பண்றா சக்சஸ் ஆயிடுவேல கண்டிப்பா அப்ப நீங்க பக்கத்து வீட்டுக்கிட்ட எல்லாம் அப்படியே கெத்தா சொல்லலாங்க நீ சக்சஸ் ஆகிறையோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீ ஹெல்த்த பார்த்துக்கணும் நியூ இயருக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேரு ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிடு வரத பத்தி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லமா ஒரு நாலு நாளுக்கு மேல உங்க கூட இருந்துட்டேன்னா வைங்களேன் நீங்களே என்ன பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுவீங்கன்னு சொல்லி சொல்ல உன்னை என்னதான் பண்றதோ மிஸ்டர் ஹான் கிட்டே வேலை செய்யறல்ல நிறைய கத்துக்கும் அந்த பையன்ட்டு இருந்து உன் வயசுல இருந்தாலும் உன்னை விட எவ்வளவு மெச்சூரா நடந்துக்கிறான் சொல்லாமையே போறேன் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சரியா அப்புறம் அவன் ஃப்ரீயாக ஒரு ஊருக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் சியா ப்ரொமோஷனுக்கு லொக்கேஷன் அனுப்புனாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்தா லின்னு உட்காந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க இவன் தான் பிளான் பண்ணியே இவ்வளோ இங்கே வர வச்சது ஓஹோ இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ண போறியா நம்ம பிஸ்னஸ் எல்லாம் வேர்ல்டு வைடில் பெருசாக கிடக்கு என்னதான் சீக்கிரம் வீச்சர் லேண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண கொடுக்க அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சரி உன்னோட நம்பர் சென்ட் பண்ணு அப்போ தான் எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி சொல்ல முடியும்னு சொல்ல சரி நீ இவ்வளோ நம்பரை அனுப்புனா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்து டெலிட் பண்ணி விட்டுருக்கான் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுறான்னு சொல்லி கேட்க ஆமாம் இப்படி டக்குன்னு ஒருத்தங்களை டெலிட் பண்ணா அதனோட ஃபீல் எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியணும் இல்லையா அதுதான் காட்டினங்க நீ என்ன பைத்தியமாங்க ஆமாம் பைத்தியம் உனக்கு என்ன மூளை இல்லையாங்க ஆமாம் மூளை இல்லை பைத்தியக்காரா இனிமேல் வீசாட்டில் ஆட் பண்ணுன்னு கேளு உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போக அப்போ வந்த வேலை ஆக வேணாமான்னு கேட்குறான் லின் உனக்கு இப்போ என்னதான் வேணும்னு கேட்க கரெக்டாக கடையோட ஓனர் வேறாரு இவங்க தான் இன்டர்நெட்லேயே ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி இவங்களோட பெருசையாக மீட் கொண்டு நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கண்ணடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போமான்னு சொல்லிட்டு இவளோ லைவை போட்டா ரொம்ப நல்லாவே ரீச் கிடைச்சிருக்கு எனக்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த காரை அன்பளிப்பா தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் இவளாலும் ஒரு ப்ரொமோஷனுக்கு காரே கொடுக்கறாங்களா இப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இதோ வந்துட்டு பாசன் சொல்லி போன்ல பேசிக்கிட்டே உள்ள வர நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு வரா இல்ல நான் போகணும்னு இவர் சொல்ல வர அவ பேசுறதுக்கே இல்லைன்னு ஹீரோ சொல்றான் அவன் கால இருக்கிறது இவளுக்கு தெரியாது ஆ சொல்லுங்கன்னு சொல்லுங்கு கேக்கேன் ஹைடென்சிட்டி பிரிண்டர் வாங்கினாங்கன்னா அதுக்கான அவுட் புட்டும் கொஞ்சமா தான் கிடைக்கும் அதை நீங்க கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு பதிலாக நாங்களும் ஐடியாஸ் எல்லாமே நான் படிச்சுட்டேன் அதுபடி ஃபர்ஸ்ட் ஆள் சேர்க்கணும் அதுக்கப்புறம் லேப் கண்டுபிடிக்கணும் மூணாவதா த்ரீ டி பிரிண்டர் வாங்கணும் பட் ஆள் சேர்க்கிறதோ லேபை கண்டுபிடிக்கிறதையும் நியூ இயர்க்கு அப்புறமா கூட பண்ணிக்கலாம் ஆனால் நியூ இயர்க்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் த்ரீ டி பிரிண்டரை வாங்கணுங்கிறது சொல்ல சரி அவளுக்கு நீ என்னதான் பண்ணணுமாம்மா அப்படிங்கிறது கேளுன்னு சொல்ல எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் குரூப்பில் மட்டும் என்ன ஜாயின் பண்ணிவிட்டா போதுங்கிறா இதை பாஸ்கிட்டே கேட்கலாமேங்க இல்லை இல்லை சும்மா டெம்பரரியாதான் தான் அவர்கிட்டலாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல ஹீரோ ஃபோன்ல எல்லாத்தையும் கேட்டெல்லாம் இருக்கா நான் கேட்குறது சொல்லிடுன்னு சொல்லேன் அசிஸ்டண்ட்டும் ஸ்பீக்கரில் போட்டு கட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான்

வேணுன்னு தான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போனதுக்கு அப்புறமா சிரிச்சுட்டு இருக்கேன் இங்க வெளியே வந்தவன் லிலி கிட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்க பாக்குறேன்டா ஆனா இப்போ இவளை பத்தி ஏதோ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அதை பத்தி இவ கேர் பண்ணிக்கவே இல்ல தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி பேசி எதுக்காக நம்ம மூட ஸ்பைல் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஹாப்பியா இருக்க வேண்டிய டைம் ஃபர்ஸ்ட் உங்களோட சேர்ந்து டின்னர் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே இப்போ நம்ம ஹாப்பியா இருக்க வேண்டிய டைம் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோன்ட்டுருக்கா இந்த பக்கம் சியா ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு தான் எலக்ட்ரிக் கார் கொடுத்துருக்காங்கல்ல ப்ரொமோஷன் பண்ணி ஸோ அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்க லென்னு தான் அந்த ப்ரொமோஷன் எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சான் இது போல என்னதான் இருந்தாலும் சரி நிறைய காசு சேர்த்து பெரிய அழகாக போறேன்டின்ட்டு இருக்கா அடுத்த நாள் ஒரு பார்ட் டைம் ஜாப்ல வேலை பண்ணிட்டு இருக்கா அங்கே ஒரு பியானோவை ப்ளே பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கா இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஆண்டி வந்து பேசவும் ஆண்டி உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் மியூசிக்கெல்லாம் கற்றுக்கணும்னா என்ன கூப்பிடுங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பேங்க எங்கள் வீட்டில் இருக்க ஒரே குழந்தைன்னா அது நான் தான் எனக்கு நீ சொல்லி தருவியாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இப்போது ஆஃபீஸில் லீலிய பற்றி ஒரு ரூமர் போச்சு இல்லையா அதை சிசோ பார்த்துட்டான் லில்லியை ஹராஸ் பண்ண அந்த ஊங்குற ஒருத்தன் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டானாமா ஆனால் அவன் பொண்டாட்டி நம்ம லில்லியோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி அவளை பற்றி தான் தப்பு தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா கமெண்ட்லேயும் லில்லி தான் எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதை நம்ம ஹிரன் கிட்டே சொல்ல அப்போவே லிலிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறா லிலி சுத்தமாகவே அதை பற்றி கேர் பண்ணிக்கல அவங்க பேசுறவங்க பேசிட்டு போறாங்க நீ என்ன கூப்பிட்டல நம்ம நாளைக்கு போவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்டு சிசோ கிட்ட அவ ஓகேவா தான் இருக்கான்னு சொல்ல இவனும் லிலிக்கு நம்மளால தானே வேலை போச்சு ஸோ லிலியையும் நம்ம ஏன் இங்கே வேலைக்கு கூப்பிட கூடாதுன்னு கேட்குறான் பார்க்குறேன் அவளுக்கு இது செட் ஆகாது முதல்ல நீ போய் வேலையை பார்க்குறேன்னு விரட்டி விட்டுட்டுருக்கா இப்போ நெக்ஸ்ட் டே லிலியோடு சேர்ந்து பிரிண்டர் ரெக்குயர்மெண்ட் வாங்கணும்னு சொன்னா இல்லையா அதுக்காக வந்திருக்கா இவ ஒன்னு தான் வாங்க போறான்னு சொல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணது ஸோ நீங்க புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா தாய்வான்ல இருந்து வருங்கிறது சொல்ல எங்களுக்கு இப்போ அர்ஜென்டா தான் தேவை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் அது முடிஞ்சதும் நாங்க பல்கா வாங்குவோங்கிறத நம்ம ஹீரோயின் சொல்லி கேட்கிறா ஆனா அவரோ எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது மேடம் புக் பண்ணா கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் வருங்கிறது சொல்லிட்டாரு இப்ப இந்த பக்கம் செண்டி ஒருத்தர் மீட் பண்ணி இவங்களோட கரண்ட்ல போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்க்கு ப்ரொமோஷனுக்காக கேக்குறா அவருக்கு இதுல ஆட்சேபனையெல்லாம் இல்ல அபிஷியலா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டா ஓகே நான் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்றாரு கூடவே இவருக்கு வந்து சென்டி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இன்டெரக்டா ஹீரோ இதுக்கு இப்ப வந்தாங்கிற மாதிரி கேட்க நானே உன்ன டேட் பண்ண போறது இல்லன்னு சொல்லிட்டல அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா இந்த பக்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா பிரிண்டர்லாம் அவங்க முன்னாடி சும்மா நான் ஹீரோவோட பேரையும் கம்பெனி பேரையும் சொல்ல மேம் நீங்கள் இங்கே மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் மிஸ்டர் லின் கிட்ட மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான் மிஸ்டர் ஹானோட நேம் எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டா லீலு கிட்ட ஓ வந்து அப்பாலஜி கேட்டுட்டு அந்த போஸ்டையும் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னடி எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்க எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ இந்த பக்கம் சென்டிக்கு ஒரு கால் வருது ஹீரோயின் வாங்க போன இடத்துல மிஸ்டர் லின் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லிட்டு போனான்ல அந்த கம்பெனியோட பாஸ் மிஸ்டர் லின்னுங்கிற வந்தான் போல அவன் கால் பண்ணி என்ன ஜிஷிங்கிற பொண்ணு வந்து பிரிண்டர் வாங்க கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றான் எங்க போனவன் வந்து ஹீரோயின் கிட்ட நியூ இயர்க்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் கால் வரை அவள் எழுந்து போயிட்டா ஃபியூச்சரில் உதவுன்னு நினச்சிருப்பாளோ என்னமோ மிஸ்டர் ஹானோ ஜிஷியோ ஒன்னா காலேஜ்ல தான் படிச்சாங்க காலேஜ் மேட்ஸ் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்குங்கிற மாதிரி லில்லி அந்த சேல்ஸ் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா கால் பேசி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் வர அந்த சேல்ஸ் பையனும் கண்டிப்பா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும் நாளைக்கு மிஸ்டர் லின்னு உங்களை மீட் பண்ணுன்னு சொன்னாரு அங்கே மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றான் சந்தோஷமா கிளம்பியாச்சு கரெக்டா ஹீரோ டெக்ஸ் பண்றான் என்ன வாங்கினியா இல்லையா ஃபைவ் பர்சன்ட் ஷேரை மட்டும் அதிகப்படுத்தினா போதும்னு கேட்டுட்டு இருக்கேன் இந்த ஃபைவ் பர்சன்ட் ஷேர் இல்லாமயே நானே வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன்ட்டு இருக்கா எது எப்படின்னு கேட்க அதெல்லாம் தொழில் ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ சேண்டி கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறா இந்த பக்கம் சியா அவளுக்கு கொடுத்தது எலெக்ட்ரிக் பைக் சப்டைட்டில் கார் கார்னு தான் நானும் கார்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க இப்போ நம்ம சியாவும் அந்த ஆண்டிக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கா அந்த வேலை நடக்கிற மாதிரி தெரியல வேற வேலை தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டியும் நல்லா பேசுறாங்க அதனால எனக்கு ஒரு பையன் இருக்கான் சின்ன வயசுல அப்பா எழுந்து நான் மட்டும்தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு அந்த வழி தெரிஞ்சிட ரொம்ப ரொம்ப பண்ணி வளர்த்திட்டனா இப்ப ஏழு கழுத வயசு ஆகியும் எதையுமே கத்துக்க மாட்டேங்கிற பாரு என்னோட வயசுல பிளவர் அரேஞ்ச்மென்ட் கத்துக்கிறேன் மியூசிக் கூட கத்துக்கணும்னு நினைக்கிறேன் இருக்காங்க மேபி இந்த ஆன்டி லின்னோட அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கு பாப்போம் இப்ப இந்த பக்கம் மிஸ்டர் லின மீட் பண்றதுக்காக ஹீரோயினும் லிலியும் வந்திருக்காங்க அப்போ லிலி நீ எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்க கூடாது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அணி டீல் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு விரும்பல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேலையில் போயிட்டோம்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் போயிடுங்கிற மாதிரி சொல்ல வேற வேற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற எங்கள் சிங் நீ வேணும் எனக்கும் நீ வேணும்னு சொல்லி கேட்க பார்க்குறேன்னு சொல்லிட்டா கரெக்டாக இவங்க மீட் பண்ண போகிற அந்த லின்னும் வந்துட்டாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை சென்டியோ ஒரு பிரைவேட் ரூம் புக் பண்ணியிருக்கேன் அங்கே போய் பேசலான்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா இந்த பக்கம் இவங்களும் சாப்பிட ஆரம்பிக்க அந்த லென்னுங்கிறவர் நீங்களும் மிஸ்டர் ஹானும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லையா ஓ காலேஜ் மெட்ருன்னு சொன்னாங்க சோ எங்களுக்காக நீங்க ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணுங்க என்னதுன்னு கேக்குறா மிஸ்டர் ஹான் எங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும் நாங்க ஆசைப்படுறோம் ஸோ நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதால இதை மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்களேன்னு கேட்க இதை எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல உட்காந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் இது எல்லாமே செண்டியோட பிளான் தான் போல நான் உனக்கு நிறைய இன்வெஸ்டர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவரோ உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை வெளியெல்லாம் யார்கிட்டயும் நாங்க தேவையில்லாம பேசிக்க மாட்டோம் இதை மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்களேன்னு கேட்க ஹீரோயினோ தர்ம சங்கடத்துல இருக்கா வேணும்னு பண்ணாலோ இல்ல தெரியாதனமா பண்ணாலோ லில்லி அந்த சேல்ஸ் பையன்கிட்ட இதை சொல்ல தான் இந்த நிலமையில வந்து நிற்கிது இந்த பக்கம் இதை கேட்டுக்கிட்டு இருக்க செண்டி நீ ஜிஷிக்கு இன்வெஸ்ட் பண்ணி நல்லது நடக்கணும்னு நினச்ச ஆனால் ஜிஷியோ உன்னை வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கோ பதிலே இல்ல இந்த பக்கம் இல்லையோ ஜஸ்ட் சமாளின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அடிச்சு போட்டுட்டு இருக்க ஹீரோனும் சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் பக்கத்து ரூம்ல ஹீரோ இருக்கிறத பாத்துட்டான் ஐயோ அவன் பாத்துற ஓட ஆனா அவன் பாத்துட்டான் இப்போ உள்ள வந்தவளோ சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தா ரெடியா நின்னுட்டு இருக்கான் ஹீரோ வா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு யாரோட சேர்ந்து இப்ப டின்னர் சாப்பிட்டு இருந்தேன்னு கேக்குறான் பேடே கம்பெனில இருந்து மிஸ்டர் லேனு கூடன்னு சொல்ல அப்போ சிங்ஷனுக்காக அவர்கிட்ட இருந்து தான் ப்ராஜெக்ட் வாங்க போகிறியான்னு கேட்க ஆமாங்கிறா என்னோட நேம் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக போய்ட்டு சொல்லுங்க இவ்வளுக்கு அவ்வளோதான் என்னோட பேரை யூஸ் பண்ணி இப்படி சீட் பண்ணுறியே உனக்கு இதை நினச்சி ஃபீல் இல்லை நீ ரொம்ப நேர்மையான பொண்ணுன்னு நினச்சேன் இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு நல்லாவே ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறேன்னு சொல்ல கிட்ட நீ என்னோட காலேஜ் மெட்டன் மட்டும் தான் சொன்னேன் நான் ஒன்றும் போய் சொல்லலேன்னு கேட்க அப்போது நீ பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல வரையன்னு கேட்குறான் அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இவன் சொல்ல அது எப்படி அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்போ அவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை என்னென்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி க்ளோஸாக வரான் இவளுக்கு இங்கே அழுகு தான் வருது தப்பான ரிலேஷன்ஷிப் கரெக்டா அப்போது அதுபடி இருக்கலாமேனு கிஸ் பண்ண வரேன் இவளுக்கு அழுகு தான் வருது இங்கே பாரு இந்த மாதிரி சொல்லி அச்சீவ் பண்ணணும் நினச்சேன்னா வெளியே பேசக்கூடிய தப்பான வார்த்தைகளையும் கேட்டுதான் ஆகணும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஷார்ட் எதையுமே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்காத அப்படி பண்ணணுன்னா அதுக்கான ப்ரைஸை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறான் ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது சீக்கிரமாகவே இதனுடைய நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ